ஒவ்வொருத்தரும் ஃபீட்பேக் கொடுத்தாங்க. ஒருத்தர் சொன்ன ஃபீட்பேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப ஆப்டாக இருந்துச்சு. நான் ஒவ்வொரு முகாம்லையும் நான் சொல்லுவேன், நான் நீங்கள்லாம் இப்போ இந்த கேம்ப் முடித்து போகும்போது அவர் சொல்கிறாரு, நான் எத்தனையோ ஆன்மீக வகுப்புக்கெல்லாம் போயிருக்கேன், ஒவ்வொரு வகுப்பு போகும்போதும் நிறைய ட்ரைனிங் கொடுப்பாங்க, நிறைய தியான பயிற்சி யோகா பயிற்சியெலாம் சொல்லி கொடுப்பாங்க. அங்கேருந்து வந்த உடனே அடுத்த நாளே வந்து 100% பண்ணுவேன் நான், ஒரு திருப்தியாக இருக்கும். இன்றைக்கி வந்து தியானம் பண்ணிட்டேன், இந்த யோகாலாம் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு வாரம் நல்லா பண்ணுவேன், அதுக்கு அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா 2-3 நாள் மிஸ் ஆகிடும், வேறு வேலைனால மிஸ் ஆகிடும். சரி ஓகே பார்த்துக்கலான்னு இருப்பேன். அதுக்கு அடுத்த வாரம் 2-3 நாள் தான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்பயோ ஒருக்கா பண்ணுவேன், அப்புறம் பார்த்திங்கன்னா அது மறந்தே போயிடும். இன்னொரு தடவை அது போனால் தான் ரீஃப்ரெஷ் ஆகணும், வேறு வழியே இல்லை, அது மறந்து போச்சுங்கிற மாதிரி ஆகிடுவேன். ஆனால் இங்கே நான் இப்படி இருந்து போகும்போது நான் எப்படி போகிறேன்னா, பள்ளிக்கூடத்து மாணவன் தன்னுடைய கடைசி எக்ஸாம் பரீட்சை எழுதிட்டு, அந்த காலத்தில் மஞ்சப்பை எடுத்துகிட்டு போவோம்லாம், தன்னுடைய கடைசி எக்ஸாம் எழுதிட்டு மஞ்சப்பையை வீட்டில் வந்து இப்படி சுற்றி அடிச்சுடுவான், அது எங்கேயோ ஆணில் போய் மாட்டோம், எங்கேயோ அட்டாலில் போய் விழுவோம். அந்த மாதிரி நான் போகிறேன், எனக்கு எந்த ஹோம்ஒர்க்குமே நீங்கள் கொடுக்கல, நான் வந்து மனசுக்குன்னு ஒரு ஹோம்ஒர்க்கும் கிடையாது. இதுவரையும் மனசுக்கு ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தால் கூட எல்லாத்தையும் விட்டுருங்க, போய் ஜாலியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி. இது எந்த ஹோம்ஒர்க்கும் கொடுக்காதனால கடைசி எக்ஸாம் எழுதின பள்ளிக்கூடத்து மாணவ மாதிரி நான் வீட்டுக்கு போகிறேன். ஸோ எனக்கு வந்து நாளையிலேருந்து மனசுக்காக இதை பண்ணணும் அதை பண்ணுங்கிற எந்த வேலையும் இல்லை. மனசு எப்படி வேணாலும் இருக்கலாம், அது நம்ம கண்ட்ரோலில் இல்லை. சரியான செயலை, தர்ம நியாயத்துக்கு உட்பட்ட செயலை புறத்தில் நம்ம அறிவை கொண்டு சிந்தனை பண்ணி செஞ்சால் மட்டும் போதும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். நீங்கள் எல்லாருமே அந்த ஒரு புரிதலோடு போனால் போதும், எப்படி சொன்னாலுமே மனசை வச்சு ஒன்றுமே பண்ண தேவையில்லை, அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். நம்ம அறிவு வந்து எது புறத்தில் சரியான செயல், எது செஞ்சால் சரிங்கிறத சிந்தனை பண்ணி செஞ்சால் போதும். அந்த முடிவுக்கு நம்ம எல்லோரும் வரணும்.